கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே ஆடூர் அகரம் உள்ளிட்ட கிராமத்தில் சுமார் 40 குடும்பங்கள் மண்பானை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. கடந்த மார்ச் மாதம் முதல் கொரோனா ஊரடங்கு காரணமாக தொழில் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பொங்கல் பண்டிகை ஒட்டி மண்பானைகள் தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பொங்கல் வந்து நெருக்கடியாக இருக்குது. மார்கழி மாதம் நெருக்கடியாக இருக்கிறதால ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை செய்ய முடியல. பொங்கலுக்கு என்ன செய்யறது என்ன பண்ணுறதுன்னு சூழ போட முடியல. டெய்லி மழை பெய்யுது, என்ன செய்யணும்? உதவி செய்தா தான் எங்களுக்கு நல்லது. ஆனால் களிமண் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதால் பொருட்களை வாங்க அதிக அளவில் செலவு செய்ய வேண்டியுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே பானை செய்வதற்கான மண் 2000 முதல் 3000 வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 5000 ரூபாய் வரை விற்பனையாவதால் அதற்கு மேல் லாபம் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் தான் எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நிவாரணப் பொருள் கொடுப்பாங்க. ஆனாலும் இந்த மழை காலத்தில் எங்களால் சட்டிப்பானை செஞ்சு அதை சூழ வச்சு எங்களால் எதுவும் செய்யவும் இல்லை. இதை கொள்முதல் பண்ணுறதுக்கும் யாருக்கும் அதிகம் பணம், அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்குது. எல்லாமே கரும்பு அரிசி எல்லாமே வந்து அரசே கொள்முதல் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி சட்டிப்பானையும் எங்கள்கிட்ட வந்து அரசே வாங்கி விற்றா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தற்போது நவீன காலமாக மாறிய நிலையில் மண்பானையில் பொங்கல் வைப்பவர்கள் குறைந்து குக்கரில் பொங்கல் வைக்கும் நிலை அதிகரித்து வருகின்றது. இதனால் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மண்பானைகளையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் மண்பாண்ட தொழிலாளர்களிடம் அரசு நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போன வருஷம் பொங்கலுக்கு நல்ல சிறப்பாக எங்களுக்கு பொங்கல் வேலை நடந்தது, வியாபாரம் நடந்தது. இந்த வருஷம் கொரோனா காலத்தால் வியாபாரம் நடக்க மாட்டேது. எங்களுக்கு ரேஷன் கடையில் கொடுக்கறது மாதிரி எங்கள் யானத்தையும் எடுத்து அடுத்தவங்க வியாபாரம் அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எதாவது காசு வரும், வியாபாரம் நடக்கும். இதுக்கு அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இதை எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணி எங்களுக்கு காசு மொத்தமாக எடுத்துக்கிறோம், எங்களுக்கு காசு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். பழமை மாறாமல் புதுப்பானையில் புத்தரிசி இட்டு பொங்கலை கொண்டாடினால் பொங்கலை போன்று மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையும் பொங்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மாலை முரசு செய்திகளுக்காக நெய்வேலி செய்தியாளர் தேவராஜ்.